என்ன செய்தி வேணுமோ கேளுங்கய்யா. இந்த கொடுமைக்கு நான் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. அதாவது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, காங்கிரஸ் இந்த நாட்டை ஆட ஆரம்பிச்சு, இந்த திமுக ஆரம்பிச்சு எவ்வளோ நாள், எத்தனை ஆண்டுகள் ஆளுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அரை நூற்றாண்டுகளை தொட்டிங்க. நாங்கள் 1000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் வக்கட்டு இருக்கிறோம், அங்கே 2000 ரூபாய்க்கு நிற்கிறான். அதானே கதை, அதானே கதை. ஆனால் நீங்கள் வளர்ச்சி பற்றி பேசுகிறீங்க, இது பேசுகிறீங்க எல்லாம். நீங்கள் 20000 கூட கொடுங்க, அந்த நிதியை எங்கிருந்து எடுக்கிறீங்க? கவர்மெண்ட் கடன் பொறுப்பையா மக்கள், அது எனக்கு கடன் தொகையா உரிமை தொகையா என்ன தொகை? இது எப்படி ஏற்கிறது, எப்படி ரசிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இத்தனை ஆண்டுகள் எங்களை பயனாளிகள், நுகர்வோர், வாக்காளிகள், பிச்சைக்காரர்கள் இதுதானே மாற்றிருக்கிறீங்க. உங்கள் நாட்டில் இருக்கிற அரசியல் கோட்பாடு, நலத்திட்டம், சலுகை, போனஸு, மானியம், இலவசம், அரசியல் கட்டமைப்பு, சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இந்த 5 தூணில் தான் கட்டமைக்கப்படுது. இதில் தான் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? சரி, இப்போ 2000 கொடுக்குற, அடுத்த தேர்தலில் 4000 கொடுப்பியா? அப்போ ஆண்டுக்காண்டு நாங்கள் எங்களுடைய வறுமை, எங்களுடைய ஏழ்மை கூடிக்கொண்டே போகுது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிறீங்க, முதல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து 1 ரூபாய்க்கு அரிசி போட்டாங்க, படி 2 ரூபாய்க்கு போட்டாங்க, இன்னத்தர 3 ரூபா சொன்னாங்க, 1 கிலோ அரிசி 1 ரூபாய்ன்னு ஐயா. அப்போ அடுத்து வந்தவங்க வந்தால் அந்த 1 ரூபாய்க்கு கூட வக்கத்து போயிட்டதுனால என் இன மக்கள் இலவசமாக வந்துச்சு. இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி! 1 ரூபா சம்பாரிச்சுக்கொள்ள முடியல, ஆனால் காலையில இருந்து மாலை வரைக்கும் வெம்பாடுபட்டு உழைக்கிற ஒரு இனக்கூட்டம், தீபாவளி வருமா, பொங்கல் வருமா, அதுக்கு இனாம் வருமா, அதுக்கு போனஸ் வருமா, அதுக்கு வேட்டி வருமா, சேலை வருமா, ஒரு முளை கரும்பு வருமா, சக்கரை வருமா, வெள்ளம் வருமா, இது மாதிரி ஒரு கொடுமையை நீங்கள் ஆட்சின்னு சொல்லி அதை சகித்துக்கிற சொல்றீங்க. ஒரு தற்சார்பு அப்படிங்கிறது பாருங்க. ஒரு வீட்டில் எனக்கு மிக்சி, எனக்கு கிரைண்டரு, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சேலை துணிமணி, என் பிள்ளைக்கு சைக்கிள், என் பிள்ளைக்கு படிக்க பேனா பென்சில், இது வாங்குற அளவு கூட எனக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை, மேம்பாடு இல்லை அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் வளருவீங்க? இப்போ இவங்க திமுக ஆரம்பிச்சு விட்டாங்க 1000 ரூபா தரோம்னா, அவன் வந்து 2000 ரூபா கொடுக்குற, 2000 ரூபா உடனே செயல்படுத்தி, இவங்க செப்டம்பர் 16 வரைக்கும் இந்த தர்றது 16க்கு அப்புறம் தான், ஆனால் அவன் வர்றது காரணம் பாராளுமன்ற தேர்தல் உடனே வந்துடுது, உடனே 2000 ரூபாய் கொடுத்தா தான் அடுத்து அந்த வாக்கை பறிக்க முடியும். இது மக்களின் வாழ்க்கை நலன் சார்ந்தா, மக்களின் வாக்கை பெறுவதற்காக, இதை ரெண்டு தானே கேள்வி. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நலம் சார்ந்து சிந்திக்கிறவனுடைய வேலை திட்டம் வேறையாக இருக்கும். பணத்தை, இந்த பணத்தை மக்கள்கிட்ட கொடுத்து இழக்கிற பணத்தை அதை முதலீடு செய்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கான வருமானத்தை, வருவாயை பெருக்கி அவர்களை பெருமையோடு தற்சார்பு வாழ்வு வாழ்வதற்கு கொண்டு போகிறது தான் வளர்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் இப்போ 2000 ரூபா கொடுப்பீங்க, அப்புறம் கொடுப்பீங்க, தமிழ்நாட்டுக்கு கடன் 8 லட்சம் கோடி ஆயிடுச்சா இல்லையா? மொத்தமாக சொல்லுங்க, 8 லட்சம் கோடி ஆயிடுச்சா இல்லையா? எதனால கடன் சொல்ல சொல்லுங்க. ஃப்ரீ ஸ்கீம், இலவச திட்டத்தினால எப்படி இழந்தீங்க? 8 லட்சம் கோடி கடன்ல நாடே சொர்க்கமா மாத்திருக்கலாமே. 8 லட்சம் கோடிக்கு திட்டம் போட்டிருந்தா கல்வியின் தரத்தை உயர்த்திருக்கலாம், மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திருக்கலாம், சாலையின் தரத்தை உயர்த்திருக்கலாம், தடையற்ற மின்சாரம் கொண்டு வந்திருக்கலாம், மின்சாரத்தை உற்பத்தி செய்யறீங்களா வாங்குறீங்களா? ஏன் மின் உற்பத்தியை தண்ணீர் அடையல? ஏன்னா முதலீட்டில், உற்பத்தியில் முதலீடு செய்யும் போது அங்க அதிக கமிஷன் கிடைக்க மாட்டேங்குது, வாங்குவதில் பர்ச்சேசிங்ல போட்டா அங்க அதிகமா கமிஷன் எடுக்க முடியுது, புரியுதாங்க? அங்க திருடுறதுக்கு வசதியா இருக்கு. சாலையை குண்டு குழிமா வச்சுட்டு மேம்பாலம் கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன்னா பாலம் கண்ணுக்கு தெரியுது, அதுல திருடுற காசு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அப்போ நுட்பமாக ஏமாற்றுவது இந்த வேலையே தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள். இப்போ கர்நாடக அரசு ஒரு வேளை பாராளுமன்ற தேர்தல் 2 ஆண்டு தள்ளி வருதுன்னு வச்சுக்கிறீங்க, அந்த 2000 ரூபாய் இப்போ கொடுக்க மாட்டாங்க. அது 2 மாதத்தில் வர்றதுனால வேக வேகமாக நடக்குது. இப்போ நம்ம மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா திடீர்னு மாணவர் மேலாக்கரை வருது, மீனவர் மேலாக்கரை வருது, விவசாயம் மேலாக்கரை வருது, எல்லாம் வருது. இல்லை, ஏன் வருது? தேர்தல் பக்கத்தில் நிறைய கம்மி பண்ணுவீங்க, ஒரு பக்கம் இதை குறைக்கிறம்பீங்க, உங்களால் குறைக்க முடியுதுல்ல, நான் கேட்டதுக்கு பதிச்சு குறைக்க முடியல, அப்போ ஏன் போய் ஏற்றுனீங்க? நாங்கள் இந்த சிலிண்டர் விலை கட்டு இதாகலை, கஷ்டமாக இருக்குது, குறைங்கன்னு போராடும் போது அந்த போராட்டத்துக்கு மதிப்பளிக்கலை, அந்த கருத்துக்கு செவி சாய்க்கலை, அதை கவனத்திலே எடுக்கலையே ஏன்? இப்போ 4 மாதத்தில் தேர்தல் வரும்போது குறைக்கிறீங்க, அங்கே வட மாநிலங்கள் 5 மாநிலம், இங்கே அது போக பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால இந்த 200 ரூபாய் குறைக்கிறீங்க. ஒருவேளை இப் சப்போஸ் மறுபடியும் நீங்கள் ஆச்சுக்கு வந்தீங்கன்னா 2000 ரூபாய் ஆகுமா ஆகாத, யாராவது சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எங்களை ஏமாத்துறது, இதை குறைச்சிங்களா டோல், அந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை ஏன் ஏற்றுனீங்க? இதெல்லாம் எதை யோசிச்சு பாருங்க. அதான் என் தம்பி தான் சொல்லுவான், நீங்கள் வீட்டுக்கு வீடு சுதந்திரத்துக்கு கொடி ஏற்றுங்க அப்படின்னு. சரி, நாங்கள் கொடி ஏற்றுறோம், நீங்கள் என்னத்தை ஏற்றுவீங்கன்னு? சிலிண்டர் விலை ஏற்றுறேன், அரிசி விலை ஏற்றுறேன், பருப்பு விலை ஏற்றுறேன், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுறேன், நான் எல்லாத்தையும் ஏற்றிடுவேன். 3 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி உங்களால் சந்திரமண்டலத்துக்கு பறக்க முடியுது, குரங்கணிக்கு வர முடியாது, மணிப்பூருக்கு போக முடியாது, ஓகே போயில் செத்த நாகர்கோவிலுக்கு வர முடியாது,
அதெல்லாம் ரொம்ப தூரம்ல, எந்த முகத்தை வச்சுட்டு சந்திப்பீங்க? ஆமா, 2000 ஏக்கர்ல பண்ணை விவசாயம் பண்றாரு, 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட துடிக்க விட்டு போய் விவசாயத்தை பேசிட்டு இருக்கீங்க. அங்க ஏர்போர்ட்டி விழணுங்க, ஏர்போர்ட் கட்டக்கூடாது. புரியுதா? விமானம் பறக்கும் போது வயிற்றுல பசி பறந்துருமா? அப்புறம் வானூர்தியில பறக்கிறவனுக்கும் சோறும் தண்ணி இங்கே பூமியில இருந்தா எடுத்துட்டு போகணும். சந்திரமன் சந்திராயனுக்கு ராக்கெட் போகுது, அதுல போகுது, விண்வெளி வீரர்கள் போறார்கள், ஆய்வுக்கு போறார்கள், அது போறாருன்னா அவனுக்கு ரொட்டி துண்டு, அவனுக்கு தண்ணீர். மண்ணை மக்களை பேரன்பு என்று காதலிக்கிற தலைவர்களின் வேலை அது. எப்படியாவது இவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க வேலை இல்லை. இதுல நம்ம நுட்பமா விளங்கணும். இது அரசியலை தாண்டி, கட்சியை தாண்டி மக்கள் நலன்னு பேசணும், மக்களுக்கான அரசியல்னு பேசணும். இப்ப நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு காலை உணவு திட்டமே வருதுன்னு வச்சுக்கோங்க. காலை உணவு, காலையில் உணவு என்ன பரிமாறப்படுது? ஆய்வு செய்யுங்க பேரில் ஒரு அதிகாரி போவார், இந்த மாதிரி ஒரு காணொலி எடுத்து போடுவாங்க, அதோட அவங்க கடமை முடியுது. நமக்கு ஒரு அதை பார்க்கும்போது தொலைக்காட்சியில் வரும்போது நல்லா இயங்குறாங்க, இவ்வளோ தான், அவ்வளோதான் அவங்க சமூக பொறுப்பு. அது என்ன போடப்படுது? உப்புமா. 7 நாள்ல 5 நாளைக்கு மேலே உப்புமா தான். அதில் என்ன கொடுமைன்னா, நம்ம வீட்டிலேயே இருந்து பெற்றோர்கள் உணவு கொடுத்துட்றாங்க. என் பிள்ளைய 2 பேரும் படிக்க போகிறாங்க, இல்லை நாங்கள் கட்டி கொடுத்துட்றோம். அதிகாலையில் எழுந்திரிச்சு சமைச்சு 2 பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டி கொடுத்துட்றோம். அது போக 10வதுக்கு அங்கே கடை கேண்டீன் இருக்குது, கடை இருக்குது, காசு கை செலவு கொடுத்துட்றோம். விரும்பினா என் பிள்ளைய சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படிலாம் இப்போ நாங்கள் ஏழ்மை வறுமையில் வளர்ந்த தாய் தப்பன் எங்களை வளர்க்கும் போது கூட காலை உணவு வீட்டில் பழைய சோறு குடிச்சுட்டு தான் போனோம், கூலையாவது குடிச்சுட்டு தான் போனோம். அதனால எதுவுமே ஒரு திட்டம் அப்படிங்கிறது பேருந்தில் ஏறி போகிறது, திடீர்னு மருத்துவமனைக்கு போனார் மருத்துவத்துறை அமைச்சர், ஆய்வு செய்தார். மனச்சான்று சொல்லிட்டு சொல்லுங்கள், இங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையில் போய் நம்ம மருத்துவர்கிட்ட கேளுங்க, மருந்து மாத்திரை இருக்கா? அதுக்கு பொறுப்பேற்க இருங்க, இருக்கா? அது பொறுப்பேற்க வேண்டிய ஆளியார் அரசு தானே, அரசின் மருத்துவத்துறை தானே. அதையே இல்லையா, அவன் வந்து நீ என்னைய குறை சொல்லிட்டு இருக்க, இங்கே மருந்து மாத்திரை எனக்கிட்ட இல்லை, என்னென்றா வேலை செய்ய தரேன், என்னையே திட்டுறாங்க நம்ம அரசு மருத்துவர்கள் எல்லாம், நீ எங்களை போட்டு குறை சொல்லிட்டு நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கோம், மருந்து மாத்திரை இல்லை. ஒன்றும் இல்லை, ஈரோடு கிழக்கில் நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம், திமுகவுக்கும் எங்களுக்கும் தகராறு வந்து எங்கள் பிள்ளையை அவங்கள அடிக்க, அவங்க எங்கள் பிள்ளைகள் அடிக்க, கொஞ்சம் தலையிலாம் காயம் உடஞ்சி இந்த காவல்துறையெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கிட்டு நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு போனோம். உங்களால் நம்ப முடியாத பாருங்க, ஒரே ஒரு மருத்துவர் தான் இருக்கு இரவில், அந்த ஒரு மருத்துவர் இருக்கிறாரு. காயம்பட்ட பிள்ளைகளுக்கு ஒருத்தர் இருந்துக்கிட்டு தையல் போட்டுட்ருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அண்ணன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், நான் இப்போ இந்த 10 பேரையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணுறேன்னேன்றார். ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு அரசு மருத்துவர் தாங்க இருக்கார். அவர் ஒருத்தர் தீ பிடிச்சிருச்சு, ஒரு எரிஞ்சிருச்சு, 10 வீடு பல பேர் அது கறிக்கிட்டான், கொண்டு வரோம், எப்படி இருக்குது பாரு? இப்படி போய் தனியார் மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் தான் இருக்காருன்னு ஒரு மருத்துவமனை நடத்த முடியுமா? நடத்துவாங்களா? அப்போ எவ்வளவு பலகீனமாக இருக்கும் பாருங்கள் நம்ம மருத்துவ கட்டமைப்பில். அதனால் ஒரு மந்திரி போய் பார்த்துட்டு இந்த என்ன சரியில்லை, 2 எல்லோரும் பார்க்கும்போது இந்த டீனை மாற்று, அவரை தூக்கி போடு, அங்கே போடு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, ஏ பயங்கரமாக வேலை செய்கிறாங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கிறதான். இது எதுக்கு அரசு மருத்துவமனையிலேருந்து காவிரிக்கு தூக்கிட்டு போறீங்கன்னா, காவிரி மருத்துவமனையிலே வச்சு தான் நாங்கள் எங்கள் ஐயா இது எங்கள் தலைவர் கலைஞரை காப்பாற்றினோம்னு மக்கள் நம்புகிறாங்க அப்படின்றாங்க. எங்கே காப்பாற்றினீங்க? அதை இறந்துட்டார் ஐயா. தனியார் மருத்துவமனை தான் சிறப்பாக இருக்கும், நம்ம எல்லோரும் முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ அரசு மருத்துவமனையும் முடியலாம்ல, தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் கல்லூரியில் தான் கல்வி தரமாக இருக்கணும், அரசு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எதற்கு? நம்ம நாடு மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது பாருங்க. சிபிஐன்னு ஒன்று இருக்குது, மத்திய புலனாய்வுத்துறை, அப்புறம் என்ஐஏன்னு தேசிய புலனாய்வு மகமேன்னு ஒன்று வருது. இது சிபிஐ சரியில்லைன்னு என்ஐஏ கொண்டு வரீங்கன்னா சிபிஐ கலைச்சி விட்டுடலாம்ல, இவருக்கு ஒரு சம்பளம், இவருக்கு ஒரு சம்பளம், நல்லா கவனிச்சுக்கிருக்கு. அப்புறம் வருமான வரித்துறைன்னு இருக்குது, இன்கம் டேக்ஸில் அது சரியாக சோதிக்க மாட்டேங்குது, அமலாக்கத்துறைன்னு ஒன்று கொண்டு வரீங்க. அப்போ ஒன்று இதை வச்சுக்கிட்டு இதை எடுத்துரு, இல்லை இதை வச்சுக்கிட்டு இதை எடுத்துரு. உங்களுக்கே நீங்கள் ஒரு நியாயமாக யோசிச்சு பாருங்கள், இந்த இது எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட வேலை திட்டத்துக்குள்ளே நம்ம சிக்கிக்கிட்டு வாழ்கிறோம் மட்டும். காவல் படை இருக்குது, உளவு படை இருக்குது தமிழ்நாட்டில், அது போக சிபிசிஐடி இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, இதெல்லாம் சரிங்க. நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம் இந்த வழக்குலேயும், ஆனால் வாயிலேயே 50 ஆண்டுகளாக மாநில உரிமையே பேசுனீங்க. அப்போ நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய காவல்துறை, என்னுடைய உளவுத்துறை, என்னுடைய சிபிசிடி இதெல்லாம் வந்து நாங்கள் பலகீனமாக இருக்கோம்னு ஒத்துக்கிட்டு பதவி விலக வேண்டியதானே? முதலமைச்சரின் கீழே தானே இது இருக்குது இந்த இலாக்கா. காவல்துறையிட்டு இருந்து சிபிசிடிக்கு இந்த விசாரணையை மாற்றிருக்கோம்னா ஒரே மாவு, சுடுற ஆள் நான் தான், இட்லியாக வச்சாலும் தோசையாக சுட்டாலும் மாவு ஒன்று தானே ராஜா? எனக்கு சமைக்க தெரியலேன்னு நான் வெளியேறணும், இல்லை நானே உட்காந்து குழப்பிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே இருக்கிற கேள்வி. இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க, டேவிட் செத்தது இங்கே, இப்போ பீச்சா செத்ததுலாம் எப்படி, கொலை நடக்கலைன்னுலாம் சொல்லாதீங்க. தரப்பில் சொல்லுவாங்க, தரப்பில் சொல்லுவாங்க. நீங்கள் கடல் தாமரை மாநாடு போட்டீங்க, கச்சத்தீவு மீட்பு மாநாடு போட்டீங்க, நான் கேட்கும்போது கச்சத்தீவு நாங்கள் வந்தால் தீர்மானம் நிறைவேற்றி மீட்போம். நீங்கள் எங்கள் மீனவ பிள்ளைகளை உறவுகளை இன்னும் கைது பண்ணி சிறைப்படுத்துகிறானா இல்லையா, படகை பறிக்கிறானா இல்லையா, பரசைய படகை அந்த நீதிமன்றம் வச்சு அரசுடைமையாக்கி ஏலம் போடுதா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க?
சொந்த நாட்டு மக்களின் படகை பறித்து வச்சுக்கிறவனுக்கு நீங்கள் இராணுவ பயிற்சி கொடுக்குறீங்க. இதில் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரே சங்கிலியில் 12 பேரை கட்டி எழுத்துட்டு போனானா இல்லையா? உங்கள் ஊரில் ஒரே கயிறில் ஆடு 6 ஆட்டை கட்டுவீங்களா, 4 மாட்டை கட்டுவீங்களா? அது கட்டி இழுத்துட்டு போனால அப்போ உங்கள் கண்டனம் என்ன? கண்டனம் என்ன? நீங்கள் எல்லாவதையும் அனுபவிச்சுறீங்களே. நீங்கள் நல்லிணக்கம் தானே, உங்கள் நண்பர் தானே, உன் நாட்டு சிறையில் இருக்கிற நாட்டு மக்களை விடுதலை செய்ய தானே. நீங்கள் அப்படி பார்த்தா பாகிஸ்தான் உங்களுக்கு பகை நாடு தானே. எத்தனை எல்லை தாண்டி வந்து மீனவனை சுட்டுக் கொண்டிருக்கான்னு சொல்லுங்க. அவன் எல்லை தாண்டி வந்து என்னை சுட்ட போதெல்லாம் அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நீங்கள் சொல்லலையே. அது எல்லை தாண்டிய தீவிரவாதம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம். ஏன் நீங்கள் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கல? பேசுறது எல்லாம் பேசிக்கிறதான், சாகவே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? செத்தாத்தான் நடவடிக்கை எடுப்பீங்க, அப்படி தானே? போ இலங்கை தாங்க உங்களை அனுசரிக்கணும். நீங்கள் என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ஒரு பெரிய ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய துணை கண்டங்க, வல்லாதிக்க வாய்ப்பு தள்ளதுக்கு அப்போ நாங்கள் வல்லாதிக்கோம். அதெல்லாம் ஏன் உள்ள வந்து ஏன் வரவிடுற? உனக்கு அரசியல் அறிவு, உனக்கு வரலாற்று அறிவு, உனக்கு இதெல்லாம் இருந்திருந்தேனா, பாதுகாப்பை பற்றி அக்கறை இருந்தேன்னா அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியது தமிழீழம்ங்கிற நாடு, தமிழின மக்களின் உறவுகள். ஒரு தந்தையின் விரலை பிடிச்சு நடக்கிற செல்ல மகன், என் விரலை பிடிச்சு என் மாவீரன் என் மகன் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருந்திருப்பார் எங்க அண்ணன். நீ சிங்களன்று கொண்டு கொடுத்தா அவன் சீனாவுக்கும் வாழை காட்டுறான், உனக்கும் வாழை காட்டுறான். பாகிஸ்தான் போன வரல, ஏன்னா இந்தியாவை அவன் நம்ப மாட்டான். இந்தியாவை தனிச்சு விடாது, தெற்காசிய பிராந்தியத்தில் பாகிஸ்தான் இங்கே உள்ள நுழைய விடாது. சீனாவுக்கு பௌத்தனும் பௌத்தனும் நாங்கள் ஒன்றும்பா. ராஜபக்சே பேட்டி கொடுத்தது இல்லையா, தெற்காசியில் மிகப்பெரிய நாடு சீனா, நாங்கள் அதன் பக்கத்தில் நிற்போம்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்காக லஞ்சம் கொடுத்து கூட வச்சுக்கிருவீங்களா? கச்சத்தீவை எடுத்து கொடுத்து அவன் நட்பை வச்சுக்கிருவீங்களா? கச்சத்தீவில் வந்து சீனா டேரா போட்டு உட்காந்துருக்கானே, நீங்கள் என்ன முறை போகிறீங்க? இப்போ நாட்டை அப்படி தான் பாதுகாப்பீங்களா? அமெரிக்க போர் விமானம், அமெரிக்க போர்க்கப்பல் வந்து தூத்துக்குடியில் நங்கரம் போட்டு நின்றுச்சா இல்லையா? நின்றுச்சு. அங்கே நீங்கள் அங்கேருந்து அந்த கடற்படை வீரர்களை கைது பண்ணீங்க. அவன் உங்களுடைய துணை தூதர் தேவையான கோபுரை கடையை கைது பண்ணி உள்ளே போட்டான். என்ன பண்ண முடிஞ்சது? உங்களால் கும்பிட்டு கூத்தாடி மன்னிச்சு அனுப்பிவிட்டீங்க. ஆயுத நிரப்பிய கப்பல் தூத்துக்குடியில் நின்றுச்சா இல்லையா? ஆனால் எங்கள் அண்ணன் அந்த இடத்துல படையோடு நிற்கும்போது உள்ள வந்திருந்தானா நுழைஞ்சானா? சும்மா வந்து அதை அனுசரிக்க வேண்டியது இருக்கு, அனுசரிக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ஆகால கையாளாகலேன்னு சொல்லுங்கள். அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான் சீனாக்காரன், சண்டை போட முடிஞ்சதா? ஆனால் பாகிஸ்தான் 17 கொடுப்போம். அவன் அருணாச்சல பிரதேசக்காரனுக்கு என்ன அவன் அறிவிக்கிறான் தெரியுமில்ல? சீனாவுக்குள்ள ஒரு உனக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லை, ஓநாடுன்ட்டான். 30 வருஷம்லாம் பெரிய ஆயுளுங்க. கட்டிக்கிட்டு வரும்போது இடியுது, கட்டிக்கிட்டுலாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அலை விசை என்ன கொடுங்க, நான் அனுப்புகிறேன். தூண் கட்டி எழுப்பி போகிறாங்க, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைய ஆட்டுது, அப்படியே தூண் உறிஞ்சு விழுகுது. உங்கள் கட்டுற மேம்பாலம் இருக்குல்ல, இப்படி விரிவிட்டு போகுது. சிலபன் டேப் பார்த்துருக்கீங்களா? அதை வச்சு ஒட்டி பெயிண்ட் அடிக்கலாம். இவைகள் என்ன பண்ண சொல்லுங்க? நீங்க அரசு, நீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, நீங்க மனச்சான்றோட நீங்க எனக்கு சொல்லணும். 1100 பள்ளிகளுக்கு மேல கட்டணம் பலகீனம் இருக்கு அரசு பள்ளிக்கூடங்கள். தம்பி பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமணி சொல்றாரு, பழைய மாணவர்கள் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்தந்த பகுதியில் இருக்க தாளாளர்கள்ட்ட, தாளாளர் குடையாளர்கள்ட்ட நிதி வாங்கி அதை சீரமைத்துக் கொள்ளுங்கிறது. ஒரு நாட்டின் வளத்துல ஆக சிறந்த வளம் குழந்தைகளின் கல்வி வளம், அறிவுச்செல்வம் தான். ஆனால் நீங்கள் 250 கோடிக்கு நூலகம் கட்டுறீங்க, 80 கோடிக்கு சமாதி கட்டுறீங்க, அப்புறம் 280 கோடிக்கு தொலைநோக்கு நூலகம் இது கட்டுறீங்க, மருத்துவமனை, அப்புறம் கோட்டம் கட்டுறீங்க, அப்புறம் சிலை கட்டுறீங்க, அப்புறம் பேனா வைக்கிறீங்க, இதில் எல்லாம் எத்தனை கோடிகளை செலவு பண்ணுறீங்க? இது யார் காசு? எல்லாத்துக்கும் 5000 பேரை தான் வைக்கிறீங்க. அது படிப்பகங்கிறதுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? படிக்க வச்சு அவரா பள்ளிக்கூடங்கிட்ட படிக்க வச்சாரு. எங்கள் தாத்தா காமராஜ் படிக்க வச்சான், இவங்க தெருவுக்கு 2 கடையை திறந்து குடிக்க வச்சாங்க. பொருத்தமான பேர் அவருக்கு வைக்கிறதா இருந்தால் டாஸ்மார்க்கு வைக்கலாம், கலைஞர் குடிப்பகம், அதான் அதுக்கு பொருத்தம். ஏன்னா வரலாறு அதுதான் சொல்லுது, அவர் தான் திறந்தவர். மதுவை கோயில் தீர்த்தம் போல திறந்து குடிக்க வச்சவர் அவர் தான். அவருக்கு மலையாளம் தெரியுதுங்கிறத பார்க்குறேன், எனக்கு தெரியல. வாழ்த்து சிறந்தது. ஒரு அரசியல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது மனித மாண்பு. நம்ம மண்ணில் வாழ்கிற மற்ற இன மக்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய இது இல்லை. சில தலைவர்களாம் ரக்ஷாபந்தன் விழாவுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து பொதுவாக நாங்கள் எங்கள் அடையாளங்கள் எங்கள் பண்டிகை கொண்டாடப்படணுங்கிறதுக்காக பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறது. அது எங்கள் மரபு. நாங்கள் எடுத்துகிட்டு போகிற தமிழ் தேசிய அரசியலுக்கு அது. அதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னது, அது அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லையா? அதனால தான் வெங்காயம் தக்காளி விலை ஏறி போச்சுன்னா ஒன்றும் இல்லை. வாழ்த்து சொல்கிறது ஒரு இதுதானே, அதில் ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்கிறோம், அது கூட தான். இப்போ நீங்கள் மாற்று கட்சியில் இருக்கிறீங்க, பிஜேபியில் இருக்கிறாங்க. பிஜேபியில் எங்கள் மாமா நயனாராயணன் இருக்கிறார், காங்கிரஸில் எங்கள் மாமா திருநாவுக்கரசு இருக்கிறாங்க, திமுகவில் எங்கள் அண்ணி தமிழச்சி தங்க பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பிறந்தநாள் வாழ்த்து அழைச்சி பேசிட்டுதான் செய்வோம், செய்தி போடுவோம். ஏன் ஐயா ஸ்டாலினுக்கு போடுறோம், தம்பி அண்ணாமலைக்கும் போடுறோம், எல்லாருமே போடுறோம். அது வந்து ஒரு நீங்கள் எப்படி சொல்லணும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். சமூக ஒற்றுமை, இந்த அரசியல் வேறுபாடு இருக்கு பாருங்கள்,
இது இல்லாத ஒரு 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 அரசியல் தான் சரியான மக்களாட்சியாக வலிமையான மக்களாட்சியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் பண்பாடு தேவைப்படுது. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு அவர் இது இல்லை இவர் இது இல்லை, கருத்தில் முரண்படுங்க, மனித வெறுப்பை வளர்த்துக்கிறாரு. சரி, வரவேற்பமே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இந்திய அரசியலுக்கு போகிறதுல நமக்கு ஒன்றும் பெருமைதான, சிறுமை ஒன்றும் இல்லையே. பழக்கொள்ளைக்கு எதிராக நாங்கள் போராடலேன்னு சொல்கிற முதலாளன் நான் இப்போ தான் பார்க்குறேன். சொல்லிட்டே இல்லை, போராடிட விட்டுருங்க, அவ்வளோதானே. நாங்கள் போராடுறோம், கண்ணு கட்டின வரைக்கும், தெரிகிற வரைக்கும், தகவல் வர்ற வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கும். ஒரு ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறதே எல்லா தலைவர்களும் முன்வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ வரைக்கும் என்னோடய தம்பி அண்ணாமலை வரைக்கும் ஊழல் லஞ்சம், ஊழல் லஞ்ச ஒழிப்பு, அண்ணன் கமலாஸ் வரும்போது அதுதான், ஐயா விஜயகாந்த் வரும்போது அதுதான், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசுகிறாங்க. அது முடியாத ஒன்றில் ஒழிக்க முடியும். ஒரு நேர்மையாளன் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு ஒருத்தன் வந்து உறுதியோடு நின்றுட்டான்னா அது நிர்வாக சீர்கேடு தான். ஒரு வேளை அதில் இழப்பு ஏற்பட்டால் கூட 10 ஆண்டுகளில், 15 ஆண்டுகளில், 25 ஆண்டுகளில், கால் நூற்றாண்டுகளில் அதை நிறைவு செஞ்சிட முடியும். ஆனால் வழக்கொள்ளையை உங்களால் சரி செய்ய முடியாது. இப்போது உங்களால் உருவாக்க முடியுமா மலைகளை? முடியாது. உங்களால் உருவாக்க முடியுமா மணலை? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது? அப்போது மலைகளை மணலை உங்களால் உருவாக்க முடியாது. இதை இழக்கும்போது ஒரு நாடு பாலைவனமாக மாறிடுது. மலை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நிலத்தில் வளம் இல்லை, வளம் இல்லை என்றால் பாலைவனம். அவன் நிலத்தை அவன் இனம் சார்ந்தவன் ஆள்றாங்க. அவன் வீட்டுக்கு அவன் அப்பனே தகப்பனா இருக்கான், எனக்கு அரை நூற்றாண்டா மற்றவனே அப்பனா இருக்கான், பிரச்சனை இங்கே தான் இருக்குது. இது என் நிலம், என் மலை, என் காடு, என் நீர்னு நேசிக்கணும்ல, அதை விட்டுவிட்ட அதை நீங்க எடுத்துட்டு போகணும். நீங்க ஏன் வழக்கொலையை பற்றி பேச மாட்டீங்க? காங்கிரஸ் பேசுதா இல்லை கம்யூனிஸ்டாவது பேசுதா இல்லை தம்பி அண்ணாமலை பேசுறாரா? திமுக அதிமுக பேசாது, ஏன்னா கொள்ளையடிக்கிறதே அவங்க தான். நீங்கள் வழக்கொள்ளையை வந்து எதிர்கால தலைமுறை இந்த 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 நிலம் வந்து எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாறிடும். அதான் இங்கே இருக்கிற ஆபத்தே. அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அவன் சொல்கிறான், இஎஃப் மாஸ்டர் சிறியதே அழகுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. புத்தகம் எழுதிக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வளத்தை கொள்ளையடித்து கொழுப்பதை உங்களுக்கு யார் வளர்ச்சின்னு கற்பித்ததுன்னு கேட்குறாரு. நீ உனக்கு மட்டும் இல்லடா, பல ஆயிரம் தலைமுறைகள் தாண்டி உன் தந்ததிக்கு நீ துரோகம் பண்ணி வச்சுட்டு போகிறாயின்ற அவர் சொன்னதை இதெல்லாம் எடுத்து அப்போ சொல்கிறாங்க, நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய ஜபத்தால், உங்களுடைய வழிபாட்டால், உங்களுடைய தொழுகையால், அழுகையால், கண்ணீரால், கவலையால் அரையங்களும் மலையை வளர்த்து கட்ட முடியுமா? அமெரிக்கா ஒரு பைடன் கையெழுத்து போட்டார், மலையை வளருன்ட்டான்னு கடகடன் வளர்ந்துருமா? இந்த நாட்டின் பிரதமர் 58 இன்ச் 68 இன்ச் நெஞ்சு வச்சுருக்காரு, அவரே சொல்லிட்டாருன்னு மலை வளர்ந்துருமா? மணல் உருவாயிருமா? அரையங்குளம் ஆற்று மணல் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகுங்கிறான். நீ 30 அடிக்கு இரும்பு கை பொக்களின் வச்சு அழிட்டு போற, நீ வெளியில ஏறி வெட்டுனே குளம் வெட்டுனே நீ ஆத்துக்குள்ளே வெட்டிட்டு போயிட்டிய. எல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டோம், வந்து எல்லாம் சரி பண்றேன், யார் வந்தாலும் கேட்க மாட்டேன், தனிச்சு போட்டி.